கைஸ் நீங்க பாத்துக்கிறது மிஸ்டர் சன் சிட்டி. கைஸ் இன்னைக்கு வீடியோல நம்ம கிட்ட இருக்குது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் இன்ட்ரஸ்டிங்கான ஹோலி கேஜெட்டுங்க. அது என்ன ஹோலி கேஜெட்னா ஸ்மோக் கன் அப்படின்னு சொல்லலாம். அதை எலக்ட்ரிக்கில் வந்து ஸ்மோக் வந்து ஃபயர் ஆகக்கூடிய ஒரு ஸ்மோக் கன்னு, ஹோலிக்குனே இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கேஜெட்டு. ஸோ இன்றைக்கி இது என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஸ்மோக் கன்னை நம்ம வந்து தீபாவளி கன்னை வந்து மாற்ற போகிறோம். அதாவது ஸ்மோக்கு பதில் நம்ம தீபாவளி வெடிக்கக்கூடிய புஷ்பானம், சங்கசக்கரம், அப்புறம் ராக்கெட்டு, அணுகுண்டு இதெல்லாம் வச்சு அதுவும் எலக்ட்ரிக்கில் ஃபயர் ஆகுதா அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக இந்த ஸ்மோக் கன்னை வாங்கியிருக்கோம். ஃபஸ்ட்டு இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். அண்ட் நம்மளுடைய எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இது எவ்வளோ ப்ரைஸு, நீங்கள் வாங்கலாமா இல்லையாங்கிறத நான் பண்ண சொல்கிறேன். இப்போ வந்து இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணுவோம். போன வருஷம் நம்ம வந்து தீபாவளி கன்று சீரீஸ் வந்து பண்ணியிருந்தோம், எலக்ட்ரிக்கு அப்படி இப்படின்னு நிறையா. ஸோ அந்த மாதிரி இந்த வருஷத்துக்கு ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் நம்ம சூழ்நிலை உங்களுக்கு தெரியும், அதனால் அமேசானில் ஏதாச்சும் ப்ராடக்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்தப்போ இந்த ஸ்மோக் கன்று வந்து எனக்கு கிடச்சிச்சு. ஸோ இந்த ஸ்மோக் கன்னை நம்ம டிஃப்ரெண்ட்டாக தீபாவளி கன்னை மாற்ற முடியுமா அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் வாங்கியிருக்கோம். ஸோ ஓப்பன் பண்ணால் நமக்கு மூணு ஸ்மோக் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த அருகே பார்த்தா ரெண்டு ஒயரு, இந்த ரெண்டு ஒயரை வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கன்று நான் உங்களை காட்டுறாங்க. இந்த கன்னில் இந்த ஸ்மோக்கை வந்து இப்படி உள்ளே வச்சு ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து இதை வந்து ஒயரை வந்து வச்சுட்டு நம்ம வந்து பேட்ரி போடணும். இந்த ரெண்டு பேட்ரி வந்து போடுற மாதிரி கொடுத்தீங்கன்னா இன்னும் இவ்வளோ டஸ்ட்டாக வந்துருக்குது. ரெண்டு பேட்ரி போட்டுட்டு இந்த ஒயரை வச்சு இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா எலக்ட்ரிக்கில் வந்து உள்ளே வந்து ஸ்பார்க் கிரியேட் ஆகி இதுலேருந்து ஸ்மோக் அப்படியே வரும். நம்ம அப்படியே அப்படி அடித்து விளாட்லாம். நானாக நம்ம இப்போ அப்படியே ட்ரை பண்ண போகிறது கிடையாது. ஃபஸ்ட்டு இதை செஞ்சு பார்ப்போம் ஒன்று. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து இதுக்குள்ளே புஷ்பானம் அண்டு கிராக்லிங் புஷ்பானம் மேலே வரக்கூடிய கிராக்கர்ஸ்லாம் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கமான் ஃபஸ்ட்டு நம்மளுடைய இந்த ஸ்மோக் கன்னுக்கு நம்ம வந்து பேட்ரி வந்து இன்சர்ட் பண்ணணும். வடா சைஸ் பேட்ரி இந்த ரெண்டு டூ இயர் பேட்டரியில் எப்படி இது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு தெரில. நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இங்கே வந்து ஆன் பண்ணுற சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இப்படி அமுக்கணும்னே இப்படி அமுக்கணும்னா இது வெளியே ஸ்பார்க் வரும் போல் அந்த மாதிரி ஒரு மெக்கானிசம் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, நம்மளுடைய ஒரு ஸ்மோக் எடுத்து ஃபஸ்ட்டு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றத பார்த்துடலாமா. அதை எடுத்து அழகாக அவ்வளோ உள்ளே வச்சிடறேன். வச்சுட்டு இந்த இருக்கு வரும் ஒயர், இதில் ரெண்டு ஒயர் இருக்கா, இந்த ரெண்டு ஒயரையும் நல்லா அப்படி எடுத்து ஒரு ஒயரை ஆஃபில் தானே இருக்குது, ஆன் இருக்குது அந்த வேலை. ஒன்று வந்து ரெட்டில் சொல்லிட்டு இன்னும் வந்து பிளாக்கில் சொல்லிடுவாண்டி தான். இப்போ நம்மளுடைய ஸ்மோக் கன்னு ரெடி ஆயிடுச்சிங்க. கமான் கைஸ், நம்மளுடைய ஸ்மோக் கன்னு இப்போ ஒர்க் ஆகுதா, இது பர்ஃபெக்டாக ரியலாகவேங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஆன் பண்ணலாமா? ரெடி, த்ரீ டூ. சாரிங்க, ஆன் பண்ண மறந்துட்டேன். ஆன் பண்ணியாச்சு, இப்போ அமுக்குறேன். எவ்வளோ ஸ்மோக் போகுது பாருங்க. வந்து ஐயோ அவன் உண்மையிலே செம்மையாக இருங்க. இங்கே பாருங்க அடுத்த கலரு எல்லோ கலரும் ப்ளூ வருது. ஆத்தி அங்கே பாருங்க ஏரியாவே செம்மையான கோழி கேஜெட்டாக இருக்கும் மாதிரியே. அடுத்த நமக்கு ப்ளூ கலர் வருது. ஃபஸ்ட்டு வந்து ஸ்மோக் வந்து ஃபாஸ்ட்டாக வந்துச்சு, ரெண்டாவது ப்ளூ வந்துச்சு, அப்படியே ஸ்லோவாகிடுச்சு. முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ஐ திங்க். ஸோ பார்த்தீங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மோக் கேஜெட்டு. இப்போ இந்த ஒயர் ஃபீஸ் எடுத்து விட்டு ஆய் செம்மையாக சுடுதான். கமான் கைஸ், இப்போ நம்மளுடைய இந்த ஸ்மோக் கன்னு கிராக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து பர்ஸ் பண்ணுதாங்கிற நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புஷ்பானம், அப்புறம் இந்த ஃபவுண்டைனு, அப்புறம் சங்கு சக்கரம், கொஞ்சம் ஒரு ஃபவுண்டைனு, ஒரு சின்ன டோட் அவுட்லாம் இருக்குது. இதெல்லாம் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது எப்படி இந்த சிஸ்டம் ஒர்க் ஆகுது அப்படின்னா, சி இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு உருவிட்டோம்னா இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்க்க ஒரு ஃபியூஸ் மாதிரி வந்துருக்குது, தெரியுதா? ரெட் கலரில் சின்ன ஸ்பார்க்கு வந்து க்ரியேட் ஆனோன்னா இந்த ஃபியூஸ் வந்து எரிஞ்சு நமக்கு வந்து அதுக்குள்ளேருந்து
நெருப்பு வந்து அப்படியே ஃபயர் ஆகுது. இப்போ இந்த சிஸ்டம் இதை வந்து அப்படியே ஒரு ஃப்ளவர் பாட்டுக்குள்ளே வச்சு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் இது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஃபியூஸ் வச்சு உள்ளே வச்சு ஒரு உஸ்வானத்தில் செட் பண்ணியிருக்கேன். வாங்க ரெடி ஆன் பண்ணுறேன் அமுக்குறேன். உஸ்வானம் வெடிக்குமே வேறு தெரில. ரெடி 1 2 உள்ள சொறி வச்சதுனால வெடிச்சிருச்சோ. அதுல இருக்கிற மருந்து குவாலிட்டி வேற, இதுல இருக்கிற மருந்து குவாலிட்டி வேற. இல்ல எனக்கு புரியுது அது வெடிச்சாலும் வெடிக்கிறதுனால அதை மேடம் வெடிச்சிருச்சு. சரி இருங்க வேறு பசங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்மளுடைய இந்த ஸ்மோக்கை கன் எக்ஸ்பெரிமெண்ட்டு இந்த அளவுக்கு ஃபெயிலியராக முடியும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அவர் பேச்சுக்கு தான் வெடித்தாலும் வெடிக்கும். நம்ம யூஸ்வலாக புஸ்வன் வைக்கும்போது ஒன்று ரெண்டு வெடிக்கும்ல, அதை மனசில் வச்சு தான் சொன்னேன். ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணுற எக்ஸ்பெரிமெண்ட்டே வெடிக்கும் இந்த மாதிரி புஸ்வன் வெடிக்கணும்னு எதிர்பார்க்கல. எனக்கு தெரிஞ்சு மெயின் ரீசன் வந்து நான் நினைக்கிறது இது வந்து இதுலேருந்து எலக்ட்ரிக் ஃபியூஸ் நெருப்பு எரியுது, அந்த குமுழு மாதிரி அதுலேருந்து மட்டும் தான் நெருப்பு வந்து வருது. அதை டைரெக்டாக புஸ்வானத்தோட சென்டர் பகுதியில் வச்சதுனால அங்கே ஃபயர் ஆனோடனே மொத்தமாக ஃபயரை டம்முன்னு வெடிச்சிருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் கரெக்டான ரீசன் எதுன்னு எனக்கு சரியாக தெரில. உண்மையிலேயே அந்த புஸ்வானை டேமேஜ் ஆகி வெடிச்சிச்சா இல்லை இந்த ரீசனாக அப்படின்னு தரல. எனக்கு தெரிஞ்சு இதாக தான் இருக்கும். ஓகே நம்ம அடுத்த ஒரு டெஸ்டிங்கை போடலாம். ஃபஸ்ட்டே வந்து ஆரம்பமே அமக்கலமாக இருக்குது. இதுக்கப்புறம் இதை வச்சு நான் என்னத்தை நான் டெஸ்ட் பண்ணுறது. அடுத்து வந்து நம்மள்ட்ட ஒரு நார்மல் கிராக்லிங் வந்து இருக்குது. இதுவும் புஸ்வான மாதிரி வெடிக்குமான்னு தெரில. பட் இந்த வாட்டி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மேலே இப்படி மேலே புத்தனாப்பில் அழகாக மேலே வச்சு உள்ளே வைக்காமல் மேலே இப்படி வச்சுருக்கலாம். இப்போ வந்து இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஆமாம் போயிருச்சு. பட் இதுக்கு முன்னாடி ஆகல அப்படி நினைக்கும் போது சந்தோஷமா இருக்குது. பட் இதை நார்மலா வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தா அந்த கிராக் வர மாட்டேங்குது. நினைச்சேன்னா ஜஸ்ட்டு இதை இது ஒன்ஸை யூஸ் பண்ணி நம்ம எத்தனை கிராக்கர்ஸ் வேணால் ஃபயர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சேன். அந்த மாதிரி கான்செப்ட் இதில் இல்லை. இந்த ரெண்டு ஒயரும் ஜாயின் பண்ணணும்னா இந்த பேட்டரிக்கு கண்டிப்பாக ஃபயர் வராது. வரல டெஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அதில் இருக்க அந்த வியூஸ் மாதிரி இருந்துச்சு பார்த்திங்களா குட்டியாக, அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற குட்டியான ஸ்க்ரா பவரை வச்சு அது ஃபயர் ஆகிற மாதிரி ஒரு சிஸ்டம் ரெடி பண்ணியிருக்காங்க. அதனால் இது ஒன்ஸ் தான் யூஸ் பண்ண முடியுது. மொத்தம் 3 இது இருந்துச்சு. ஒன்று வெடிச்சிருச்சு, ஒன்று இப்போ புஸ்னு போயிருச்சு, ஒன்று ஸ்மோக்கில் வச்சு டெஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ வந்து 3 இதுவும் வந்து முடிஞ்சிருச்சு. எனிவே கைஸ் இதாங்க நம்மளுடைய இந்த ஸ்மோக் கன்னுடைய எக்ஸ்பெரிமெண்ட்டு. நம்ம ட்ரை பண்ணது ஜஸ்ட்டு என்ன சொல்கிறது, ட்ரை பண்ணதில் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டு பயங்கரமான ஒரு ஃபெயிலியர் அட்டெம்ப்ட்டு. இதோட இதை முடிச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு இது, அதனால் இதை யாரும் ட்ரை பண்ண வேணாம். எதுக்காக நான் வாங்கினேன் அப்படின்றதுனா இதுக்காண்டி தான். நம்ம இதை வாங்கி பர்சனலாக இது ஒர்க்காக இருந்துச்சுன்னா நம்ம உங்ககிட்ட சொல்லலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினச்சேன். என்ன நினச்சேன்னா இதுக்குள்ளே ஏதாவது ஒரு சிஸ்டம் வச்சுருந்து நார்மல் இந்த 2A பேட்டரியோட வர சப்ளை வச்சு நார்மலாக வந்து ஸ்பார்க் ஆகும், இது வந்து எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகும் அப்படின்ற கான்செப்டில் தான் நான் நினச்சி இதை ட்ரை பண்ணேன். பட் அந்த மாதிரி இல்லை. எனிவே இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மாற்றிட்டீங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு என்ன இன்ட்ரெஸ்டிங்கான கேட்ஜெட் இருந்துச்சு அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபார் தீபாவளிக்காக நாளைக்கு வீடியோ பார்க்கலாம்.